ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய மக்கள் நீதி மய்யம் கட்சியின் கொள்கை பரப்பு பேச்சாளர் திரு சி கே குமரவேல் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் திரு சி கே குமரவேல் சார். வணக்கம் மகேஷ், நல்லா இருக்கீங்களா? ஆமா சார், இந்த கொரோனா காலத்தில் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க மக்கள் நீதி மய்யத்துல. இந்த பொறுப்பு எப்படி உணர்கிறீர்கள் முதல்ல? இல்ல, உங்களுக்கு வந்து எந்த பொறுப்பு கொடுத்தாலும் அது ரொம்ப வெயிட்டா இருக்கும். இது ரொம்ப வந்து வெயிட்டான பொறுப்பு, அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு மக்கள் நீதி மையத்தோட கம்யூனிகேஷன் அண்டு கொள்கை பரப்போட பொது செயலாளராக போட்டிருக்காங்க அப்படின்றது ரொம்ப வந்து நம்பிக்கையை நம்ம மேல வச்சிருக்காங்க அப்படின்றது வந்து இருக்கு. அதுக்கேற்ற நம்மளுடைய அந்த டேலண்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணி டெவலப் பண்ணிக்கணும். என்னால முடிஞ்ச அளவுக்கு டெஃபினட்டா ட்ரை பண்ணுவேன். கொள்கை பரப்பு பொது செயலாளர், கொள்கை மக்கள் நீதி மையத்துக்கு என்ன கொள்கைன்னு கேட்டா புத்தகம் ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு திரு கமலஹாசன் சொன்னாரு. இந்த கொரோனா காலத்தில் இந்த கொள்கை ரீதியாவோ மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்ன சேர்த்திருக்கீங்க சார் நீங்க? இல்ல, கொரோனா காலத்துல வந்து எங்களுடைய கொள்கையை வந்து நாங்க வந்து போய் சேர்க்கணும்ன்ற, அதாவது இது வந்து அரசியலுக்கான தருணம் இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் ஒன்னு சேர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்த் பேண்டமிக்ல நம்ம எல்லாம் இருக்கிறோம். அதை வந்து எல்லாரோடையும் சேர்ந்து எப்படி பயணிக்க போறோம் அப்படின்றது தான் இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயமா நம்ம வந்து பார்க்கணும். இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து நற்பணின்றது வந்து எல்லா நடிகர்களும் வந்து ரசிகர் மன்றம் அந்த மாதிரி ஒரு ஃபெனாட்டிக் ஃபேன் கிளப் கிரியேட் பண்ணியிருந்த அந்த காலத்திலேயே வந்து கமல் சார் வந்து வித்தியாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலே நற்பணி இயக்கமா இது பண்ணி அவங்க நிறைய நல்ல விஷயத்துல அவங்கள வந்து பிளட் டொனேஷனா இருக்கட்டும், ஆர்கன் டொனேஷனா இருக்கட்டும், நிறைய விஷயம் அந்த காலகாலமா பண்ணிட்டு இருக்கிறது. அதனால இந்த கமல் ரசிகர்களுக்கு வந்து நற்பணின்றது புதுசு கிடையாது. இந்த காலத்திலையும் அவங்க நிறைய இடத்துல வந்து அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நாங்களே சில டைம் வந்து ரொம்ப நீங்க வந்து சேஃப் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டிய டைம் இல்லை, உங்களை வந்து நீங்க வந்து சேஃப் பண்ணிக்கணும், அதனால நீங்க எல்லா ப்ரிகாஷன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி நாங்களே நிறைய டைம் வார்ன் பண்ணி அவங்களை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ண வேண்டியதா இருக்குது. அது வந்து ஒன்னு முக்கியமா வந்து சொல்ல விரும்புறேன். ரெண்டாவது வந்து கமல் சார் வந்து நீங்க வந்து எது எந்த ஹெல்ப் பண்ணாலும் சொல்லி அந்த ரிசீவருடைய படத்தை மூஞ்ச தயவு செஞ்சு போடாதீங்க. இது வந்து ஷோகேஸ் பண்ணி உபயம் போட்டு போடுற விஷயம் கிடையாது. இது ஒரு அவங்க கஷ்டத்துல இருக்கிற போது அவங்கள வச்சு நம்ம வந்து ஒரு பிராண்டிங்க ஒரு மார்க்கெட்டிங் பண்ற விஷயம் கிடையாது அப்படின்னு வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால வந்து நாங்க நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நிறைய ஒர்க் பண்றோம், பட் இந்த கொரோனா டைம்ல வந்து நிறைய கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். முக்கியமான கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து எல்லாரும் வீட்டுல இருக்கணும், அதுதான் முக்கியம். அதை தாண்டி வந்து ஓரளவுக்கு தான் வந்து அவங்கவுங்க வீட்டுல, இப்ப நீங்க உங்க வீட்டுல இருந்து வீட்டுல வெளியே போனீங்கன்னா உங்க வீட்டுல வேணாம்னு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி காலகட்டத்துல யாரு எவ்வளவு பண்றாங்கன்றது போட்டி போடுற டைம் இல்ல. எது வந்து கவர்மெண்டோ அவங்க செய்யும் போது அவங்களோட கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கான டைம் அப்படிதான் நாங்க வந்து பாக்குறோம். நாங்க இன்னைக்கு வந்து 38வது நாள் ஊரடங்கு சார், அரசு அறிவித்த 40 நாள் ஊரடங்கு இன்னும் 2 நாள்ல முடிவடைய போகுது. 2-3 முறை திரு கமலஹாசன் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்காரு. பிரதமர் மோடிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார், கிட்டத்தட்ட ஒரு 4 பக்கம் அந்த கடிதம் எழுதிய பிறகு திரு எஸ் வி சேகர் போன்றவர்கள் எல்லாம் விமர்சனம் பண்ணதை பார்த்தோம். அந்த கடிதத்தை எல்லாம் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள கொரோனாவே போயிடும் போல நம்மை விட்டு அப்படின்னு எல்லாம் விமர்சனம் பண்ணாங்க. அதற்கு பிறகு இப்ப சமீபத்துல ஒரு அறிக்கை ஒன்று பார்த்தோம், பால்கனி அரசுகள், மத்திய மாநில அரசுகள், பால்கனி அரசுகள் பதில் சொல்லுங்க அரசு ஊழியர்கள் விஷயத்துல. நீங்க அந்த சம்பள பிடிப்பு போன்ற ஈட்டி வைப்பு விடுப்பு போன்ற அந்த சம்பள பிடிப்புகளுக்கெல்லாம் வந்து பால்கனி அரசுகள் பதில் சொல்லுங்கன்னு கேக்குறாரு. பால்கனி அரசுனா என்ன சார்? இது புதுசா ஒரு மொழியை சொல்றாரு. பால்கனி அரசுனா என்ன புரியல எங்களுக்கு அந்த வார்த்தையே. அது ரொம்ப சிம்பிள். இந்தியால வந்து மக்கள் வந்து வேற வேற தட்டுல இருக்கிறாங்க, உலகம் ஃபுல்லா அப்படிதான் இருக்கிறாங்க. இந்தியால அந்த வித்தியாசம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஒரு பெரிய வீடு வச்சிருக்கிறவங்க பால்கனி வச்சிருப்பாங்க, அங்க வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த மாதிரி வந்து விளக்கேத்துங்க இல்லைன்னா வந்து பெல் அடிங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னாரு. அது வந்து அந்த மாதிரியான யாராருக்கு வந்து பால்கனி இருக்கோ அவங்களுக்கு ஒன்னா ரெலவெண்டா இருக்கும். நிறைய மக்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து அடுத்த தட்டு மக்களுக்கு வந்து நமக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இன்னைக்கு வாட் இஸ் டின்னர் டு நைட்ன்றது நமக்கு பிரச்சனை. நிறைய மக்களுக்கு இஸ் தேர் அ ஃபுட்டு, சாப்பாடு இருக்கா அப்படின்ற பிரச்சனையில இருக்கிறாங்க. நம்ம மக்களை அவங்களுடைய நீடியும் புரிஞ்சிட்டு இருக்கிறாரா? இன்னைக்கு வெறும் வந்து விளக்கேத்துங்க இல்லைன்னா வந்து மணி அடிங்க அப்படின்னு சொல்றது வந்து இஸ் அ குட் பிகினிங். வி ஆர் நாட் அகேன்ஸ்ட் இட். அது வந்து நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வச்சு நான் வந்து இந்த டைம்ல வந்து எக்கனாமிக்கலி வந்து நிறைய வந்து ஆண்டர்பிரினர்ஸும் தொழில் முனைவர்களும் வேலைக்கும் பிரச்சனை வரப்போகுது, அவங்களுக்கு இந்தந்த சப்போர்ட் நாங்கள் பண்ண போறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அதை ரொம்ப பாராட்டியிருப்போம். இல்லை, இது வந்து அடுத்த தட்டு மக்களுக்கு வந்து டே டு டேவே பிரச்சனை,
அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் நாங்க வந்து அவங்களுடைய பிரச்சனையை வந்து நாங்க வந்து பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுவும் நாங்க பாராட்டியிருப்போம். வெறும் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா நீங்க லாக்டவுன் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு மக்கள்லாம் அவங்கள லாக்டவுன் ஆகிட்டாங்க. ஆனா கவர்மெண்ட் வந்து என்ன பண்றதுன்னு சொல்லல. அதாவது ஆண்டர்பிரனர்ஸும் மக்களும் வந்து சார் எல்லாருமே உலகம் முழுவதும் இதைதான பண்ணிருக்காங்க. இது ஒரு பேண்டமிக் பீரியட், இது வந்து மக்களுக்கு ஏற்பட்டது. நீங்க வந்து ஏற்படக்கூடிய துயரத்துல நீங்க இருக்கிறது எனக்கு தெரியுது, இதற்காக நான் வருத்தப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன்னு பிரதமரே சொல்றாருல்ல. வேற வழி இல்ல, இதுதான் நமக்கு லாக்டவுனை தவிர்த்து வேற வாய்ப்பு இல்ல அப்படின்றாருல்ல. அதாவது உலகத்தையும் இந்தியாவும் ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணக்கூடாது. ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு சேலஞ்சு ஒரு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. நானும் உலகத்தோட கம்பேர் பண்ணி சொல்லுவேன். அமெரிக்கால வந்து 80% வந்து சம்பளம் கொடுத்துட்டாங்க. இதுல வந்து நியூசிலாண்ட்ல வந்து அவங்க வந்து கட்டின டாக்ஸ்ல இருந்து 50% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க. இதுல லண்டன்ல வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க, அந்த மாதிரி சிங்கப்பூர்ல இந்த மாதிரி ஹெல்ப் பண்றாங்க. அந்த மாதிரி நானும் லிஸ்ட் போடலாம்ல, அந்த லிஸ்ட் வந்து அவர் பதில் சொல்லி ஆகணும்ல. உலகத்தையும் நாங்க இந்தியாவையும் நாங்க வந்து கம்பேர் பண்ணல. இந்தியா இஸ் அ டிஃபரெண்ட் ப்ராப்ளம், இட்ஸ் அ டிஃபரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிக்கணும். இன்னைக்கு இந்தியாவுக்கு இது தாங்குமா, இந்திய மக்களுக்கு அது தாங்குற சக்தி இருக்கா? இவ்வளவு பெரிய கண்ட்ரிக்கு ஓவர் நைட் முதல்ல டிமானிட்டைசேஷன் அனௌன்ஸ் பண்ணாரு. 4 மணி நேரத்துல என்ன சொன்னாரு? கருப்பு பணம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இன்னைக்கு வந்து கருப்பு பணம் போயிடுச்சா? இன்னைக்கு வந்து அரசியல் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு தேர்தலும் எப்படி நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். கருப்பு பணம் போயிடுச்சா போலல்ல? அது தெரியுதுல்ல. அப்ப நீங்க சொன்னது அப்ப என்ன சொன்னீங்க? 60 நாள்ல முடியலன்னா என்ன நடு ரோட்ல நிக்க வச்சு என்ன கேள்வி கேளுங்கன்னு சொன்னீங்க. அந்த டிமானிட்டைசேஷனோட ப்ராப்ளம் முடியறதுக்கே 9 மாசம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு முடிவு வந்து தவறாயிடுச்சுன்னா ஒரு பிரதமர் வந்து நான் எடுத்த முடிவு அது சில காரணத்துக்காக தவறா போயிடுச்சு, அடுத்த முறை நான் அந்த கேர்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்னு சொன்னா ரொம்ப பிரமாதமா நாங்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிருப்போம். அவரும் ஹியூமன் பீயிங் தானே, அவர் ஒன்னும் இதுல இருந்து ஒண்ணும் குச்சில் இல்ல. பட் அப்படி ஒண்ணும் இல்லையே, இங்க ஒரு தப்பு பண்ணுவோம், அந்த தப்பு நான் லாக்டவுன் சொல்லுவோம், மக்கள் வந்து லாக்டவுனா இருக்கிறாங்க. இன்னைக்கு 4 மணி நேரம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ல இங்க என்டையர் கண்ட்ரிய லாக்டவுன் பண்ணிக்கிறது வந்து பெருமையான விஷயமா? நாடுகளுக்கு எடுத்துக்காட்டா இன்னைக்கு இந்தியா இருக்கு இந்த ஊரடங்குல. பிரதமர் சொல்றாருல்ல, பிரதமர் சொல்றாரு சார், நீங்க சொல்லுங்க, நீங்களும் நானும் பொதுமக்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாடு சிஎம் வந்து மின்னனாலே அனௌன்ஸ் பண்ணிட்டார். அதனாலதான் தமிழ்நாட்டுல அன்னைக்கு சாயங்காலம் கோயம்பேடு எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்கும் நமக்கு தெரியும். அந்த பிரச்சனை எல்லாம் நமக்கு தெரியும். அப்படி இருந்துமே நிறைய பேர் வந்து அவங்கவுங்க ஊருக்கு போக முடிஞ்சது. அது வந்து மிகப்பெரிய நல்ல விஷயம் தமிழ்நாடு பண்ணதுல. அதே வந்து முன்னாடி பண்ணிச்சுன்றீங்க, ஆனா தமிழ் மாநில அரசையும் நீங்க வந்து பால்கனி அரசுன்னு விமர்சனம் பண்றீங்க. மாநில அரசு என்ன பால்கனி அரசு? அதுக்கு அமைச்சர் பதில் கொடுக்கறாரு. அமைச்சர் கமலஹாசன் தான் வந்து நாங்க கீழ இருந்து மக்களோடு நின்று பால்கனிய பாக்குறோம், ஆனா கமலஹாசன் மேல இருந்து மக்களை பாக்குறாரு அப்படின்னு விமர்சனம் பண்றாருல்ல. ஆமா, அவர் வந்து அமைச்சர் வந்து மக்களோட இருக்கிறாரு. அவர் வந்து இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து எல்லா வேலையும் செய்து வேற யாரு சப்போர்ட் பண்ணாலும் அவங்க சப்போர்ட் எடுத்துக்க மாட்டேன்றாங்க. இன்னைக்கு வந்து பிராண்டிங் எங்களுக்கு மட்டும்தான் வேணும். இன்னைக்கு இது என்ன ஆயிடுச்சு பிரச்சனையில வந்து யாருக்கு பிராண்டிங்ன்றதுதான் இன்னைக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. யாரு களத்துக்கு வந்து என்ன செய்தீங்க மக்கள் நீதி மய்யம்? களத்துக்கு வந்து இது வரத்துக்கு நான் தான் சொல்லிட்டேன்ல, இது களத்துக்கு எல்லார் வீட்லயும் வந்து பிரச்சனை இருக்குது. இது களத்துக்கு வரத்துக்கான டைம் இல்ல, இது வந்து கவர்மெண்ட் தான் ஹெல்ப் பண்ணணும். அதை தாண்டி நிறைய நிறைய அவங்கவுங்க வீட்டுல நற்பணின்றது எங்களுக்கு புதுசு இல்லைன்னாலும் அவங்கவுங்க வீட்டுல வந்து இன்னைக்கு வந்து வெளியே போய் ஒர்க் பண்றத வந்து நிறைய பேர் வந்து அலோ பண்றது இல்ல. அதுதான் கவர்மெண்ட் சொல்லுது. எல்லாரும் இன்னைக்கு களத்துல இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் கொரோனா வந்து இப்ப போறவங்களாலே பிரச்சனையா? திரு கமலஹாசன் அப்படின்னா தனியே தனிமைப்படுத்திருக்காருன்னு சொல்ற கமலஹாசன் என்ன செஞ்சிருக்காரு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் கேள்விய நாங்க முன்வைக்கணும் இல்ல சார், அதுதான் எங்களுக்கு தேவை. இப்போ நீங்க அழகா வைங்க சார், இந்த டைம் வந்து எது இந்த டைம்ல வந்து என்ன செய்ய முடியுமோ அதை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஒண்ணு எங்களுடைய எல்லா யார் யாரு நல்லா வேலை செய்யறாங்களோ ஃபீல்டுல அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி அவங்களோட பேசி அவங்கள உற்சாகம் படுத்தினும் இருக்கிறாரு, அதே டைம் அவங்கள சேஃபாகவும் இருக்க சொல்றாரு. ஸோ இது வந்து ஒரு செட் ஆஃப் இது. இன்னொன்று வந்து யாருமே பேச தயங்கரமும் இல்லைன்னா பயப்படுற விஷயத்தையும் இன்னைக்கு வந்து தைரியமாக இன்னைக்கு வந்து சொல்ற ஒரே அரசியல்வாதி பார்த்தீங்கன்னா கமல் சார் தான். அந்த வேலையை அவர் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவரு வந்து பர்சனலாக வந்து அவர் தனிமையை அவர் படுத்திட்டு இருக்கிறார். ஏன்னா ஒரு
அந்தந்த வேலைதான் அவங்கவுங்க செய்ய முடியும், அதுதான் அவர் பண்ணிட்டு இருக்கிறார். இல்ல தொடர்ந்து திரு கமலஹாசன் அவர்கள் செய்யக்கூடிய வேலை சிறப்பாக தான் அவர் வந்து அமைதியா செஞ்சிருக்காரு, விளம்பரம் இல்லாம செஞ்சிருக்காரு. அப்படின்னா சமீபத்துல இயக்குனர் சங்கருடைய பட இதுல வந்து ஒரு விபத்து ஒண்ணு ஏற்பட்டது. அந்த விபத்து சமயத்துல விசாரணைக்கு அழைத்த இடத்துல என்னைய நடிக்க சொல்லி எல்லாம் துன்புறுத்துறாங்க அப்படின்றாரு திரு கமலஹாசன். இது வந்து அரசு தன்னை வந்து புரி வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கிறாரு. இதையே இந்த நேரத்துல கேக்குறேன்னா திரு கமலஹாசன் செய்ய நினைக்கிறாரு, ஆனா செய்ய விடாம அரசு தடுக்குதுன்ற மாதிரி நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே ஒவ்வொன்றும். அதாவது வந்து இதுக்கு முன்ன வந்து சினிமா தொழில வந்து இந்த மாதிரி வந்து நிறைய ஆக்சிடென்ட் நடந்தது, இது ஒண்ணு புதுசு இல்ல. நிறைய டைம் நடந்த போது அவங்க சம்மன் பண்ணும் போது அந்தந்த நடிகர்கள் வந்து அவங்க வந்து அந்த போலீஸ்க்கு இதுக்கே போனதில்லை, இது ஒரு வக்கீலை வச்சு அமிச்சிருவாங்க. இது அந்த மாதிரி பண்ணக்கூடாது, நம்ம வந்து இன்னைக்கு பொது வாழ்வைக்கு வந்தாச்சு, ஸோ அதனால வந்து நம்ம போய் இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து 10 மணி சம்மனுக்கு 10 மணிக்கு போறாரு. அந்த 10 மணிக்கு போறவரை வந்து அவங்க வந்து 1 மணி வரைக்கும் வந்து சம்மன் இது என்கொயரின்ற பேர்ல ஒரு க்வெஸ்டனும் கிடையாது. அவங்க வந்து தேவையில்லாம வந்து வெயிட் பண்ண வச்சு ஒரு சேயிங் ஒரு இவர் வந்து ஒரு நீங்க வந்து அரசியல் தலைவரா பார்க்க வேணாம், ஒரு வந்து ஒரு சமுதாயத்துல ஒரு முக்கியமான ஒரு ஒரு மதிப்பு மிக்க பொசிஷன்ல இருக்கிறாரு, அவரை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணணுமோ அந்த மாதிரி ட்ரீட் பண்ணாம ஒரு 3 மணி நேரம் அவங்கள வந்து அழைப்பு பண்ண வச்சு கடைசி 1/2 மணி நேரம் வந்து ஃபார்மாலிட்டிக்கு 2 கொஸ்டின் கேட்டு திரும்ப இன்னொரு சம்மன் அனுப்புறது அப்படின்றது எந்த விதத்திலையும் வந்து கரெக்ட் கிடையாது. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு இது ரன் பண்ணும் போது அதுக்கேத்த மாதிரி அவங்க வந்து ரன் பண்ணணும், அது பண்ணும்போது தான் வந்து கரெக்டா இருக்கும். சரி, இல்ல அரசியல் மீதான தொடர் குற்றச்சாட்டுன்னா இந்த அரசு எப்படி செயல்படுது? ஏன்னா இப்ப நிறைய விஷயங்களை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம். 130 கோடி மக்களுக்கு மேல வாழக்கூடிய இந்தியாவில பெரிய மதிப்பிலான உயிர் தான் அந்த 1000 உயிர், ஆனா குறைவா தான் இருந்திருக்கு, கட்டுப்படுத்தி இருக்கோன்றத நம்ம விமர்சனம் பண்றத தொடர்ந்து அரசியல் விமர்சனமாவே வைக்கிறத எப்படி பார்க்க முடியும்? இல்ல இல்ல உங்களுக்கு வந்து இன்னைக்கு லாக்டவுன் ஆஃப்டர் லாக்டவுன் ஆஃப்டர் லாக்டவுன் இன்னைக்கு வந்து இன்னைக்கு 2-3 விஷயம் நான் வந்து பேச விரும்புறேன். ஒண்ணு வந்து நம்ம அந்த கிட்டு ஆர்டர் பண்ணாங்க, அந்த கிட்டு ஆர்டர் பண்ணும் போது முதல்ல வந்து 360 ரூபான்னாங்க, அப்புறம் 600 ரூபான்னாங்க, அப்ப நடுவுல இருந்த வந்து 240 ரூபா எங்க போச்சுன்னு தெரியல. ஓகே, ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து முதல்ல வந்து விஜயபாஸ்கர் வந்து பரபரப்பா வந்து ஹெல்த் மினிஸ்டர் பேசினாரு, அதுக்கப்புறம் டாக்டர் பீலா ராஜேஷ் பேசினாங்க, அதுக்கப்புறம் திரும்ப விஜயபாஸ்கர், என்ன நடந்ததுன்னே ஒண்ணு புரியல. ஏன் இவர் நடுவுல கொஞ்ச நாள் காணாம போயிட்டாரு? ஏன் இந்த மேடம் ஹெல்த் செக்ரட்டரி ஹெல்த் மினிஸ்டர் சீஃப் செக்ரட்டரி எல்லாருமே பணி செய்யறாங்க, எல்லாரும் வெவ்வேறு கல இடத்துல போறதுனால ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி பத்திரிகையாளர் சந்திப்பு நமக்கு தேவை தகவல் என்ன வேலை நடக்குதுன்றது கொடுக்குறாங்கல்ல, அது போதாது அவங்களுக்கு? அதாவது வந்து ஒருத்தவங்க வந்து ஹெல்த் மினிஸ்டர் வந்து பேசும்போது அவர் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு வேலை பண்ணல, ஒரு வேலைக்கு ஒரு 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 விஷயத்துக்காக அவர் வந்து தேவையில்லாம அவர் ஒதுக்கப்படுகிறார் அப்படின்றதுதான் வந்து நியூஸ். அது என்ன என்ன எதற்காக அவர் வந்து தள்ளி வச்சாங்க, எதுக்காக அவர் திரும்ப வந்தாரு, எதுக்காக அவர் திரும்ப வந்த உடனே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து அவர் வந்து மாண்புமிகுன்னு சொல்லி அவ்வளவு முறை சொன்னாரு, இதெல்லாம் வந்து இதெல்லாம் கூர்ந்து அரசியலை பாக்குற உங்களை மாதிரி வந்து விமர்சகர்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு நேரடியா என்ன உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? அவர் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றதுல இதுல என்ன சார் இருக்கு? அவர் வந்து சொல்ல வேண்டிய மாண்புமிகுன் முதலமைச்சர்ல அவரும் சொல்லணும், நீங்களும் சொல்லணும், நானும் சொல்லணும், அதுல எந்த தவறும் கிடையாது. பட் மாண்புமிகு ஒரு ஒரு 10 நிமிஷம் பிரஸ் மீட்ல வந்து 20 முறை மாண்புமிகுன்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன், இதுல என்ன தவறு உங்களுக்கு? அதான் அதுல இருந்ததுன்னா அவரை பிளீஸ் பண்றதுக்காக பேசுறாரா, இல்ல மக்களுக்கு வந்து விஷயத்த கம்யூனிகேட் பண்றாரா? அவரையும் நாங்களும் பார்த்துனே இருக்கிறோம் டிஃபரெண்ட் பிரஸ் மீட்ல, இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் உங்களுக்கு புரியும், ஏன் இது நடக்குது, ஏன் முதல்ல இப்படி இருந்தது, ஏன் இப்படி இருந்தது, நீங்க வந்து அந்த 1+1 நீங்க போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கணக்கு சரியா இருக்கும். அதனால வந்து இந்த கொரோனா இதுலயும் நாங்க சொல்ல விரும்புறது ரெண்டே விஷயம்தான். ஒண்ணு, உங்களுக்கு வந்து எல்லாரோடையும் சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்ற வந்து ஒரு ஹெல்த் பேண்டமிக்கு இது எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, எல்லாரோடையும் சேர்ந்து பயணிக்கணும், இது ப்ரோட்டோகாலு, இந்த ப்ரிகாஷனை எடுத்துக்கிட்டு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு மனநிலையில கவர்மெண்ட் இல்லை. கவர்மெண்ட் வந்து இதுல எனக்கு என்ன பிராண்டிங் இருக்கு அப்படிதான் வந்து பாக்குது, நம்பர் 1. ஓகே, நம்பர் 2, லாக்அப்புக்குள்ள லாக்அப் போட்டாங்க, இது வந்து எவ்வளவு ஒரு பெரிய வந்து தவறுன்னு வந்து குழந்தை கூட சொல்லும். அடுத்த நாள் வந்து கிட்டத்தட்ட கொரோனா இருந்ததுன்னா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சென்னையில வந்து ஒரு 10 லட்சம் பேருக்கு பரவி இருக்கும், அந்த மாதிரி வந்து ஒரு பேனிக் பையிங் நடந்துச்சு. அந்த மாதிரி லாக் இது ரெண்டாவது. மூணாவது வந்து 360 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய கிட்டு எதுக்கு வந்து 600 ரூபாய்க்கு வருது?
இது வந்து மூணாவது க்வெஸ்சன். நாலாவது வந்து உங்களுக்கு வந்து லாக்டவுன் ஆஃப்டர் லாக்டவுன் ஆஃப்டர் லாக்டவுன் வாட் இஸ் இந்த லாக்டவுன் எதுக்கு பண்றாங்கன்னு சொன்னா, டியூரிங் த ஒரு டைம் மக்களை லாக்டவுன் பண்ணிட்டு கவர்மெண்ட் வந்து இந்த ஹெல்த் பேண்டமிக்கை ஹேண்டில் பண்றதுக்காக அவங்களோட எக்யூப்மெண்டா இருக்கலாம், பீப்புளா இருக்கலாம், ட்ரைனிங்கா இருக்கலாம், பிளேஸா இருக்கலாம், இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கான டைம் அவ்வளவுதான் தவிர, லாக்டவுன் ஆஃப்டர் லாக்டவுன் ஆஃப்டர் லாக்டவுன் இஸ் நாட் அ சொல்யூஷன். என்னைக்கு இதுக்கு சொல்யூஷனு, எப்ப நடக்க போகுது, நம்ம கண்ணு கட்டி விட்ட மாதிரி இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு சிங்கப்பூர் பிரீமியர் வந்து சொல்றாரு என்ன நடக்குது, ஸ்டேட்டஸ் அப்டேட்டு, இப்ப இது வரைக்கும் என்ன நடந்துருக்கு, அதுக்கடுத்து எப்ப நம்ம வந்து வெளியே வரப்போறோம், அதுக்கு என்ன மைல் ஸ்டோனை ரீச் பண்ணா நம்ம வெளியே வருவோம், அதுக்கப்புறம் வந்து இதுக்கு அது வரைக்கும் நான் என்ன வந்து எக்கனாமிக் சப்போர்ட் வந்து பிசினஸுக்கு கொடுக்குறேன், மற்ற ரெகுலர் பீப்புளுக்கு சர்வைவலுக்கு நான் என்ன சப்போர்ட் கொடுக்குறேன்னு தெளிவா சொல்றாரு. அது இல்லாம இது வந்து மக்கள் இன்னைக்கு வந்து இது ஒரு என்ன சொல்றது, ஹெல்த் பேண்டமிக் இஸ் பிகமிங் எ எக்கனாமிக் பேண்டமிக் இஸ் பிகமிங் எ சோசியல் பேண்டமிக். சொல்றீங்க அங்க வந்து மக்கள் கூடியறாங்க, ஆயிரக்கணக்கானோர் லட்சக்கணக்கானோர் மார்க்கெட் போன்ற பகுதிகளுக்கு குறை சொல்றீங்க, வேற என்ன ஆப்ஷன் இந்த லாக்டவுனை தவிர்த்து ஆப்ஷன் நமக்கு தான் இருக்கு சார். லாக்டவுன் நல்லதானே சார் போயிருந்தது, அதனால சார் லாக்டவுனுக்குள்ள லாக்டவுனு இல்ல சார், லாக்டவுன் தளர்த்துட்டால் மக்கள் வீதிக்கு வரதா செய்வாங்க. லாக்டவுனை தளர்க்க சொல்ல, லாக்டவுனுக்குள்ள லாக்டவுன் போட்டதுனாலதான் அந்த பிரச்சனை நடந்துச்சு. லாக்டவுன் நல்லதான் போயிருந்தது, லாக்டவுனுக்குள்ள இன்னொரு இன்னர் லாக்டவுன் போடுவீங்களா? உண்மையாலுமே வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு பரவி இருக்கும். மின்னாலே மதுரையில நடந்தது சார், அது ஒண்ணு பாடம் ஒண்ணு எடுத்துக்கல சார், மின்னனால் மதுரையில நடந்தது. சரி, இது ஒண்ணு மதுரை கலெக்டரேட்ல மின்னால் நீங்க பாக்கலையா? அதுல என்ன கேக்குறேன்னா, நீங்க ஆஸ் ஏ ஒரு ஒரு பிசினஸ்மேன், நீங்க ஒரு தொழிலதிபரா சொல்லுங்க, ஒரு 1000 பேர் 1000 பேருக்கு நீங்க சம்பளம் கொடுக்கக்கூடியவர், நீங்க சொல்லுங்க மே 3க்கு பிறகு என்னதான் பண்ணும் சொல்லுங்க அரசாங்கம் சார். மே 3க்கு பிறகு லாக்டவுனா அவங்க ரிலாக்ஸ் பண்ணி அவங்க வந்து மெடிக்கலா அவங்க ப்ரிப்பேர் ஆகணும். இது வரைக்கும் அவளையான்னு தெரியல, புரிஞ்சுக்கிட்டாங்க. எந்தெந்த இடத்துல மக்கள் புழங்கறது, இப்ப வந்து சினிமா தியேட்டரா இருக்கலாம், இல்லைன்னா வந்து மாலா இருக்கலாம், அந்த மாதிரி ஸ்கூலா இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய மக்கள் புழங்குற இடத்த மட்டும் வந்து திறந்து விடாம மீதி வந்து ரெகுலர் ஒர்க் வந்து நடந்தால்தான் இன்னைக்கு வந்து எக்கனாமி வந்து நிக்கும், இல்லைன்னா யாருக்கும் பூவா வராது. அப்படி இல்லைன்னா வந்து மூட்டை பூச்சிக்கு பயந்துன்னு வீட்டை கொளுத்தின கதையாயிடும். சரி, இப்போ சார் அந்த ஊரடங்கு தளர்வுகள் குறிப்பிட்ட சிலது கொடுக்கணும் அப்படின்னா அங்க மக்கள் கூடிட்டாங்க அப்படின்னு அதிகப்படியா ஆயிடுச்சுன்னா வேற என்ன பண்ண முடியும்? மக்களுக்கு வந்து பேனிக் தான் பய இருக்கும் தவிர, அவங்களுக்கு எல்லா நேரமும் எல்லாம் கிடைக்குதுன்னு சொன்னா அவங்க உங்களுக்கு உயிர் பயம் இருக்கு. அந்தந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போடுங்க, நீங்க என்னென்ன போட்டுட்டு வரணும்னு சொல்லி அதை ஃபாலோ அப் பண்ணுங்க. ஐ எம் நாட் சேயிங் கவர்மெண்ட் ஷுட் நாட் டூ எனி திங், ஐ எம் சேயிங் தெர் இஸ் அ ப்ரோட்டோகால் வாட் கவர்மெண்ட் ஷுட் டூ, எது எது பண்ணணும்னு அவங்க சொல்லணும், அதை அவங்க பண்றாங்களான்னு அவங்கள பாத்துக்கணும். இந்த 35 நாள் பாடத்துல மக்கள் அந்த அளவுக்கு ஒரு புரிந்துணர்வு ஆயிட்டாங்க, இப்ப லாக்டவுன் லிப்ட் பண்ணி சில தளர்வுகள் கொடுத்தா அந்த கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? சார் நம்பிதான் சார் ஆகணும், வேற வழி இல்ல. வேற என்ன பண்ணுவீங்க? இன்னொரு 35 நாள் பண்ணுவீங்க? இன்னொரு 35 நாள் பண்ணுவீங்களா? என்ன கொரோனா கோன்னா கொரோனா போயிடுமா? எல்லாரும் சொன்னாங்க வெயில் வந்தா கொரோனா போயிடும் சொன்னாங்க, அதுக்கப்புறம் 21 நாள் லாக்டவுன் பண்ணா கொரோனா போயிடும்வாங்க, அப்புறம் இன்னும் ஒரு 19 நாள் சொல்றாங்க. நீங்க இது வந்து மெடிக்கலா ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டிய டைம், நாளைக்கு வந்து ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சியோ சோசியல் ஸ்ப்ரெட்டிங் நடந்தால் அந்த டைம்ல ஹேண்டில் பண்றதுக்கு கவர்மெண்ட் வந்து இந்த லாக்டவுன் பீரியட்ல அவங்க ஃபுல்லா வந்து மெடிக்கல் ஃபெட்டர்னிட்டியும் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டையும் மெடிக்கல் இதுவும் அவங்க ரெடி பண்ணிக்க வேண்டிய ட்ரைனிங்கும் ரெடி பண்ணிக்க வேண்டிய டைம் இது. அதை விட்டுட்டு நீங்க வந்து அதை ஒண்ணுமே பண்ணல, நீங்க ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்ல முடியாது, நீங்க பண்ணிருக்கிறது ரொம்ப குறைவு. அதான் இன்னைக்குதான் வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க ஸ்கூல் அண்ட் காலேஜ், நம்ம நண்பர் வந்து பொன்ராஜ் வந்து ரொம்ப நாளா டெய்லி டெலிவிஷன்ல சொல்றாரு இது வந்து ஹாஸ்பிட்டல்ல தனியா வச்சுக்கோங்க, இதுக்கு தனியா வச்சுக்கோங்க, ஸ்கூல் அண்ட் காலேஜ் நிறைய இருக்கு இடம் இருக்கு, அந்த இடத்துல கொரோனாக்கு நீங்க ரெடி பண்ணுங்க. ஸோ இந்த ஒர்க்கும் இந்த ஒர்க்கும் பேரலா போவோம், இதுக்கு ஒரு செட் ஆஃப் தனி பீப்புள் பண்ணுங்க,
தமிழ்நாட்டில் மட்டும் 130 லேப் இன்னைக்கு டெஸ்டிங்க்கு ரெடியா இருக்கிறாங்க. எல்லா ஃபெசிலிட்டிஸோடையும் ஆளோடையும் அதெல்லாம் அங்கீகாரம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ப்ரோட்டோகால் கொடுங்க, டெஸ்டிங்கை ஸ்பீடப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய சஜஷன் சொல்றாங்க. பட் அவங்க எடுத்துக்கணும்ல. சரி சார், அரசை தொடர்ந்து குறை சொல்லிட்டே இருக்க போறீங்களா? மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் உட்பட நீங்க, இல்ல நீங்க என்ன விழிப்புணர்வு ஏற்படுத்தினீங்க மக்களுக்கு? சார், நாங்க வந்து அரசாங்கத்தை நாங்க வந்து குறை சொல்லல. நாங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நாங்க வந்து மோடி பண்ண லாக்டவுன் வந்து அவர் லேட்டா பண்ணாருன்னு தான் சொல்றோம் தவிர, அவர் அதுக்கப்புறம் பண்ண லாக்டவுன் வந்து ரொம்ப நல்ல விஷயமா தான் சொல்றோம். அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு சிஎம் வந்து ஒரு நாள் டைம் கொடுத்து அவர் வந்து லாக்டவுனுக்கு அந்த டைம் கொடுத்து அவர் லாக்டவுன் பண்ணதை நல்ல விஷயமா தான் சொல்றோம். நாங்க வெறும் அரசாங்க குறை சொல்லிக்கிட்டே இல்லை, அதுவும் இந்த டைம் குறை சொல்ற விஷயம் டைம் இல்லைன்னு நாங்க சொல்றோம். ஓகே, நாங்க எங்களுக்கு வந்து குறை சொல்லிட்டே இருக்கணும்ன்றது எங்களுக்கு இது கிடையாது. எடுத்தம் கவுத்தொன்னு பேசுறதும் கிடையாது. அதே மாதிரி ஒரு ஆள் உங்களுக்கு பிடிச்சா அவர் வந்து நல்ல கெட்டது பண்ணாலும் வந்து அதை நல்லதுன்னு சொல்றது கிடையாது. அதே மாதிரி நல்லது பண்ணாலும் உங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்களை கெட்டது சொல்ற டைப்பும் கிடையாது. ஒரு சில எல்லாரும் மனிதர்கள் தான், சில பிளஸ் பண்றாங்க சில மைனஸ் பண்றாங்க. அதை நாங்க ஹைலைட் பண்ணி எங்களோட வியூல இருந்து காமிக்கிறோம். அதுல வந்து நீங்க வந்து நல்லதுன்னு பட்டுச்சுனா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா எடுத்துக்காதீங்க. அவ்வளவுதான் நாங்க சொல்ல வரோம். நாங்க இன்னைக்கு வந்து எங்களுக்கு பவர்ல இல்ல, நாங்க வந்து இன்னைக்கு அப்சர்வரா இருக்கிறோம். நீங்க உள்ள இருக்கிறதுனால உள்ளேந்து உங்களுக்கு பார்வை வேற மாதிரி இருக்கும், வெளியேந்து பார்வை வேற மாதிரி இருக்கும். ஒரு கண்ட்ரி வந்து ஒரு டெமோக்ரஸி வைப்ரண்டா இருக்கணும்னா எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் நல்லா, இன்னைக்கு கேரளாவில் என்ன பண்றாங்க, எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் ஒன்னா உட்காந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. ஒரு பேண்டமிக்கு ரெண்டு பேரும் ஒன்னா போய் வெள்ளத்தை பார்வையிடுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் தமிழ்நாட்டுல நடந்துராதா அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆசை. அதுதான் நாங்க எக்ஸ்பிரஸ் பண்றோம் தவிர இங்க ஒண்ணு எதிர்ப்பு அரசியல்லாம் நாங்க பண்றதுக்கு வரல. அந்த காலங்கள்ல திமுக உங்களை நேரடியா வீட்டுக்கே வந்து உங்களுடைய வீட்டுக்கே கமலஹாசன் வீட்டுக்கே வந்து அழைத்தது கூட நீங்க போல, அதையெல்லாம் தவிர்க்கப்பட்டதெல்லாம் நாங்க பார்த்திருக்கோம். ஆனா நீங்க அந்த மாதிரி ஒரு அரசியலை எதிர்பார்க்கறீங்க, அது எப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்க போறாங்க. நாங்களும் தான் வந்து திமுகக்கு வந்து நாங்க அவங்களையும் போய் நாங்களும் போய் அழைச்சோம். அவங்க அழைச்சும் போது அவங்களும் வரல. அதற்கு வந்து வேற சில காரணம் இருக்கு. அந்த டைம் வந்து நடந்த அரசியல் வந்து வேற மாதிரி அரசியல் உங்களுக்கு. அதனால நீங்க மேலோட்டமா பார்த்தா நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். அது டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் லெவல்ல நடந்துட்டு இருக்கு. விளம்பரம் இல்லாமல் மக்கள் நீதி மய்யத்தினர் நிறைய விஷயங்களை மக்களுக்கு செய்து கொண்டுதான் இருக்கும் அந்த கொரோனா காலத்தில். அதே போல அரசை நாங்க குறை சொல்ல, விமர்சனம் மட்டுமே பண்ணல, இதை இதை செய்யுங்க சரியா செய்யுங்கன்ற ஒரு வழியை நாங்க சொல்றோம், அதை வந்து எடுத்துக்கோங்க, நாங்க உங்களோட தான் பயணிக்கிறோம் சொல்லிதான் நாங்க பதிவிடுறோம்ன்றீங்க. திரு கமலஹாசனுடைய பதிவும் அப்படிதான் இருக்குன்றதையும் பதிவிட்டிருக்கீங்க. மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம் திரு சி கே குமரவேல் சார். நல்லது நடக்கும், இந்த கொரோனாவிலிருந்து மீண்டும் வெளியே வர வேண்டும், வருவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு இருப்போம். இணைப்பில் வந்து நிறைய தகவல்கள் கொடுத்திருக்கீங்க. நன்றி குமரவேல் சார். வணக்கம்.